கெங்கும் வாழும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சுவாமி விவேகானந்தருடைய அன்னை சாரதியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள் சுவாமி விவேகானந்தர் இந்த இந்தியாவின் பெருமைகளில் அசைக்க முடியாத மிகப்பெரிய பெருமை அவர்கள் தமிழ்நாடு வருகை தந்து கும்பகோணத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பிப்ரவரி மூன்று ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த உரையை நினைவு கூற கூடிய வகையிலே இந்த சொற்பொழிவு நிகழ்வை கருத்தரங்கமாக அமைத்திருக்கிறார்கள் அந்த துறவியர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள் அந்த பேச்சு ஒரு ஆழமான புரட்சிகரமான மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்திய ஒரு சொற்பொழிவு மற்றவர்கள் பேசுவது வார்த்தைகளுடைய அலங்காரமாக இருக்கும் ஆனால் ஞானிகள் பேசுவது அனுபவத்தின் வெளிப்பாடாக இருக்கும் அக்னி குஞ்சு என்று பாரதி சொல்வாரே அப்படி ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு அக்னி குஞ்சு உள்ளிருக்கும்படியாக அமைவதுதான் சுவாமி விவேகானந்தருடைய பேச்சினுடைய தனிப்பட்ட திறன் அது குருதேவர் அவருக்கு கொடுத்த அனுகிரகம் என்றும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் வெற்று சொற்களாக இருந்தவற்றை மந்திர சொற்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதில் ஞானம் குடியேற வேண்டும் அந்த ஞானம் பகவான் ராமகிருஷ்ணன் பரமஹம்சரால் விவேகானந்தருள் குடியேறியதால் சொற்கள் மந்திரங்களாக மாறிவிட்டன என்று சொல்லலாம் வேதாந்த பணி என்றுதான் தம்முடைய பணியை குறிப்பிடுகிறார்கள் அதற்கு மக்கள் வரவேற்பு அளித்ததற்கு முதலில் நன்றி பாராட்டுகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் பேசுகிற பேச்சு ஒரு ஆழமான சிந்தனை அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் உலகத்தின் மற்ற பகுதி மக்கள் அரசியல் பல்வேறு செய்திகளில் நாட்டம் காட்டுகிறார்கள் உலகில் ஏற்படுகிற அரசியல் மாற்றங்களைப் பற்றி கவலைப்படுகிறார்கள் ஆனால் இந்தியர்கள் எப்போதுமே மதம் சார்ந்த சிந்தனையிலேயே நிற்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்களே அதற்கு என்ன விடை காண்பது என்பதை தம்முடைய பேச்சின் தொடக்கத்திலேயே குறிப்பிடுகிறார்கள் ஒரு நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு உதாரணத்தை அப்போது விவேகானந்தர் அவர்கள் சொல்கிறார்கள் இமாலயத்தினுடைய பனி மலையிலிருந்து உருகி வருகிறது கங்கை பெருவெள்ளம் பேராறாக பெருக்கெடுத்து வருகிறது சுவாமி கேட்கிறார் எங்கே நீங்கள் இப்படி வருவதை நிறுத்திவிட்டு மீண்டும் மலை உச்சிக்கு போய் வேறு இடங்களில் இருந்து உங்கள் பாதையை தொடங்குங்களேன் என்று சொன்னால் இது நடக்கிற காரியமா கங்கை மீண்டும் பனிமலைகளுக்கு திரும்பிச் சென்று புதிய பாதையில் பாய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா தனக்கென்று உண்டாக்கி கொண்ட கால்வாயை நிரப்பாமல் உங்களால் விட்டுவிட முடியுமா எப்படி கங்கைக்கு இயல்பாக தான் கடலுக்கு போகிற ஒரு வழி கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்படி இந்தியர்கள் தங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையில் மதம் என்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மிக தெளிவாக முதலிலேயே விடுகிறார்கள் வெளிநாட்டுக்காரர்களுக்கு அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் வாழுகிறவர்களுக்கு எத்தனையோ தேவைகளுள் மதமும் ஒன்று அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் சுவாமி வரவேற்பறையிலே ஒரு ஜப்பானிய ஜாடி வைப்பது போல ஒரு அழகுக்காக அலங்காரத்துக்காக தங்கள் வரவேற்பு அறையில் ஒரு ஜப்பானிய ஜாடியை வைப்பது போல மதத்தை கடவுளை ஒரு அலங்கார பொருளாக மேற்கத்தியர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு ஊமையின் மூலம் விளக்குகிறார்கள் அவர்கள் இந்திய மதத்தன்மையை பேசுகிற போது வாய்க்கு தீனையும் உடலுக்கு பலமும் அளிக்காத ஒரு மதத்தில் என்னதான் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் அப்படியே அந்த வார்த்தைகள் நெருப்பு மாறி வந்து விழுகிறது வாய்க்கு தீனையும் உடலுக்கு பலமும் அளிக்காத ஒரு மதத்தில் என்னதான் இருக்க முடியும் நம்முடைய மதத்தை அவர்கள் கேலி செய்கிறார்கள் உலக அரங்கத்துக்கு போன போது இந்த எதிர்ப்பை சுவாமிகள் சந்தித்தார்கள் அவர் சொல்கிறார் பிறரை அடக்கி ஆள்வது பிறரை அடிமைப்படுத்துவது தன் பலத்தால் பலவீனமானவர்களை உறிஞ்சி தான் கொழுத்து கிடப்பது இது ஒருபோதும் சரியான வாழ்வு அல்ல இதை இந்தியா செய்தது இல்லை காரணம் அது உண்மையான மதத்தன்மையோடு இருக்கிறது என்ற காரணத்தை நமக்கு அவர்கள் விளக்கி காட்டுகிறார்கள் புலன் இன்பத்துக்கு அடிமையாவதோ பொருள் ஈட்டுவதோ இந்தியர்களுடைய அடிப்படை நோக்கம் அல்ல அதற்கு மிக அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்பது மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த முடிவு வலிமை உள்ளவன் எல்லோரையும் அழித்துக்கொண்டு வாழலாம் என்று இங்கு அப்படி அல்ல வலிமை உள்ளவன் மற்றவர்களையும் காப்பாற்றி வாழ வேண்டுமே ஒழிய தன் வலிமையை பயன்படுத்தி இன்னொருவனை அழிப்பதை இந்த பாரதத்தின் நெடிய தர்மம் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை மிக தெளிவாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் இங்கோ ஒரு மனிதன் எவ்வளவு குறைவான உடைமைகளை கொண்டு வாழ முடியும் என்ற கேள்விக்கு விடை காண முயன்று கொண்டிருக்கிறோம் யார் குறைவான பொருட்களை கொண்டு வாழ கற்றுக்கொள்கிறார்களோ கட்டுப்பாட்டுடன் வாழ்கிறார்களோ அவர்களே முடிவில் வெல்கிறார்கள் இங்கே வந்து த டெஃபனேஷன் ஆஃப் சக்சஸ் இஸ் என்டயர்லி டிஃபரெண்ட் வெற்றியினுடைய வரையறை இங்கு மாறிவிட்டது உலகத்திலேருந்து நிறைய பொருளை எடுத்துக்கொண்டவன் வெற்றியாளன் அல்ல தன் தேவைகளை குறைத்து எவையெல்லாம் இல்லாமல் வாழ முடியுமோ அவை இல்லாமல் வாழுகிறவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளர் ஒரு துறவியின் குடிசைக்கு ஒருவன் போனான் உட்கார நாற்காலை இல்லை படுப்பதற்கு கட்டில் இல்லை எதுவும் இல்லாமல் இங்கே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அவர் கேட்டார் நீ உன்னுடைய கட்டில் மேஜை எல்லாம் தூக்கி கொண்டு வந்திருக்கிறாயா அவன் சொன்னான் நான் விருந்தினன் நான் இந்த இடத்துக்கு ஒரு விருந்தினன் நான் எப்படி கொண்டு வர முடியும் தம்பி அதுபோல் பூமிக்கு நான் ஒரு விருந்தினன் எனக்கு எதற்கு இந்த பொருள்கள் என்று கேட்டார் ஐ சிற்று எதற்காக இவற்றையெல்லாம் நான் சுமந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டார் இது இந்திய ஞானத்தினுடைய வெளிப்பாடு எனவே இந்திய தன்மை என்பது முற்றிலும் வித்தியாசமானது என்பதை நிறுவிய பிறகு அடுத்த பகுதிக்கு போகிறார் இந்த மதத்தை வெளியிலிருந்து புரிந்து கொள்ளுகிறவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாத காரணம் சகுணமாகவும் இறைவன் பேசப்படுகிறார் நிர்குணமாகவும் பேசப்படுகிறார் இங்கு இறை வழிபாடு என்பது ரிஜிட் என்கிற உறுதித்தன்மையில் கட்டமைக்கப்பட்டு ஒரு இரும்புத்தனத்தை ஏற்படுத்தவில்லை நெகிழ்நிலையில் இருக்கிறது என்ன நெகிழ்நிலை சகுணமாக கும்பிடுகிறவர்கள் கும்பிடலாம் நிர்குணமான பிரம்மமாக கும்பிடுகிறவர்கள் கும்பிடலாம் உருவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உருவத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அருவமாக தியானிப்பவர்கள் தியானிக்கலாம் தனக்குள் கண்டுகொள்ளுகிறவர்கள் கண்டுகொள்ளலாம் ஞான யோகத்தில் இருக்கலாம் கர்ம யோகத்தில் இருக்கலாம் ராஜ யோகத்தில் இருக்கலாம் யோகத்தில் இருக்கலாம் இப்படி நெகிழித்தன்மையோடு கூடிய ஒரு சமய கட்டமைப்பு உலகின் வேறெங்கும் நீங்கள் பார்க்க முடியாதது இதில் இராணுவத்தன்மைக்கு இடமில்லை இது நெகிழ்ந்த ஒரு மலரின் நெகிழ்ச்சியை போன்ற ஒரு நிலையில் இந்து மதம் உருவாகி இருக்கிறது இது கட்டமைக்கப்பட்டதல்ல உருவாகி இருக்கிறது இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிற மதங்களுடைய கட்டமைப்பு அஸ்திவாரம் வரலாற்று மனிதர்கள் மீது நிற்கிறது இது அப்படியே விவேகானந்தருடைய வார்த்தை வரலாற்று மனிதர்கள் அவை ஒருவேளை நொறுங்கி போகுமானால் அந்த மதங்களின் அஸ்திவாரங்களும் நொறுங்கி போய்விடும் ஆனால் இந்திய இந்த தத்துவ இயல் சமய உணர்வு பல வகையான வித்தியாசமான கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக இருப்பது இதன் தனிச்சிறப்பு என்பதை படம் பிடிக்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் இஷ்ட தெய்வம் என்ற ஒரு கான்செப்ட் அவரவர்கள் விதிக்கப்பட்ட கடவுளைத்தான் பிடித்து கொண்டு தொங்க வேண்டும் என்பது இல்லை இஷ்ட தெய்வம் அவர்களாக விரும்பி ஒருவரை தன்னுடைய வழிபடு கடவுளாக தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் மகான்களையும் குருநாதர்களையும் கூட அப்படி தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் இஷ்ட தெய்வமாக வணங்குகிறவர்கள் இங்கு இருக்கிறார்கள் இந்த இஷ்ட தெய்வம் என்கிற அந்த கான்செப்ட் இதுதான் இதனுடைய மிகப்பெரிய நெகிழ்ந்த தன்மைக்கு காரணம் என்பதை விளக்கிச் சொல்லுகிறார்கள் அவர்கள் வெளிநாடு சென்றபோது ஒரு நிமிடத்தை கூட வீணாக்க விரும்பாமல் சோதனை சாலைகளிலும் மற்ற இடங்களிலும் தங்களுடைய கவனத்தை செலுத்துகிற விஞ்ஞானிகள் சுவாமிகளுடைய வேதாந்த சொற்பொழிவுகளை கேட்பதற்கு பல மணி காத்திருந்தார்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் விஞ்ஞானத்தில் அவ்வளவு நாட்டம் உள்ளவர்கள் கூட வேதாந்த கருத்துக்களை கேட்பதற்கு காத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கிட்டாத ஏதோ ஒன்றை இது தருகிறது என்பது உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்கிறார்கள் அதாவது ஒரு கடவுள் மோனோதீசம் என்ற பொருளிலே மற்ற மதங்கள் பெருமை கொண்டாடுவதை உடைத்து எரிகிறார்கள் விவேகானந்தர் எப்படி தெரியுமா பாபிலோனியர்கள் யூதர்கள் ஒரு கடவுள் என்று நிறுவுவதற்காக ஒவ்வொரு கூட்டத்திலும் இருந்த தலைமை கடவுளை கொன்று வென்று அதாவது தள்ளி வைத்து சித்தாந்தத்தை அழித்து தங்கள் குழுவின் தலைமை தெய்வமே தெய்வம் என்பதை நிலைநாட்டிவிட்டு அதை எப்படி மோனோ என்று சொல்ல முடியும் அதற்கு உதாரணத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாபிலோனியர்களுடைய தெய்வங்கள் பால் என்று வழங்கப்பட்டது பால் நெரோடக் என்ற தலைமை தெய்வத்தை தலைமை தெய்வமாக்க மற்றைய தெய்வங்களை அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதுபோல் வேறு ஒரு கோணத்திலே யூதர்களுடைய மொலாக் அதை நிறுவுவதற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய போர்கள் அல்லது அடக்குமுறைகள் எத்தனை என்பதை படம் பிடித்து காண்பி இங்கே அப்படி அல்ல வேதாந்த தத்துவத்தின் மூலம் அத்வைதத்தின் மூலம் பரபிரம்மம் என்று எல்லா கடவுளுடைய தன்மையும் ஒரே பரபிரம்மத்துக்கு உரியது என்ற கோணத்திலே கொண்டு வந்து தன்னுடைய தத்துவத்தின் மூலமாக மோனோத்தீசத்தை ஏற்படுத்தி இருக்கிற பெருமை இந்திய மதத்துக்கு மட்டுமே உண்டு என்பதை அவர்கள் படம் பிடித்து காட்டுகிறார்கள் இதுதான் சமரச நிலை ஒன்று என்கிற பெரிய நிலை ஆனால் மேலை நாடுகளில் மத சகிப்பற்ற தன்மை நிலவுகிறது ஒரு இடத்தில் சொல்கிறார் என்னையே உயிரோடு விடுவார்களா இல்லையா என்று நான் கவலைப்பட வேண்டியதாயிற்று அவ்வளவு தீவிரமான எதிர்ப்பாளர்கள் மாற்றுக்கருத்தை சகிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் அளவற்ற சகிப்புத்தன்மை அந்த காலகட்டத்தில் நிலவியதை சிறப்பித்து பேசுகிறார்கள் வேதாந்தத்தை மையமாக வைத்தே அந்த சொற்பொழிவு போய்கொண்டே இருக்கிறது என்றாலும் அத்வைதத்தை அவர்கள் முன்வைத்து பேசுவதற்கு காரணம் சொல்லுகிறார்கள் பிரேம பக்தி பரவச நிலை இது போன்றவற்றை நான் அறிவேன் ஆனால் நான் அளவுக்கு அதிகமாக அத்தத்தை போதிப்பதாகவும் பக்தியை பற்றி குறைவாகவே கூறுவதாகவும் குற்றம் சாட்டப்படுவதை அமெரிக்காவில் இருந்தபோதே கேள்விப்பட்டேன் அப்போது சுவாமிகள் சொல்லுகிறார்கள் பிரேமநிலை பரவசனை பற்றி நான் நன்கு அறிவேன் ஆனால் இது அழுவதற்கான நேரமல்ல ஆனந்த கண்ணீர் கூட இப்போது கண்ணீர் விடுவதற்கான நேரமல்ல எனவே போதுமான அளவு நாம் அழுதாயிற்று அதன் காரணமாகத்தான் நான் தத்துவத்தை வற்புறுத்துகிறேன் இரும்பாலான தசையும் எஹாலான நரம்பும் உள்ளவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் ரகசியங்களை ஊடுருவி பார்க்கவும் அவசியமானால் அதற்காக கடலின் அடியாழம் வரை சென்று மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய மகத்தான சக்தி வாய்ந்த யாராலும் தடுக்க முடியாத சங்கல்பம் உடையவர்கள் வில் பவர் அவர்கள்தான் இன்றைக்கு நமக்கு தேவை முழங்குகிறார்கள் விவேகானந்த நம்பிக்கை நம்பிக்கை நம்மிடம் நம்பிக்கை இறைவனிடம் நம்பிக்கை இதுவே இந்த மகோனதத்தின் ரகசியம் என்று பேசுகிறார்கள் அடுத்த கேள்வி உடனே நமக்கு என்ன எழுமோ அதை அவர்களே பதில் சொல்கிறார்கள் இவ்வளவு பெரிய தத்துவமுடைய தேசம் என்று சொல்லுகிறீர்களே இது எப்படி ஆங்கிலேயருக்கு அடிமையாயிற்று கேட்கிறவன் என்ன மனதில் கேள்வி கேட்பான் என்பதை யூகிக்கிறவன் தான் மிகச்சிறந்த சிந்தனையாளர் கேட்கிறார்கள் வருவோரும் போவோருமான விரல் விரல்விட்டு எண்ணக்கூடிய அந்நியர் சிலர் முப்பத்து மூன்று கோடி மக்களாகிய நம்மை மிதித்து அரசாட காரணம் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தது நமக்கு அது இல்லாமல் போய்விட்டது தன்னம்பிக்கை எப்படி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சிறுவன் கூட ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு சிறுவன் கூட நான் ஆங்கிலேயன் எந்த சிறுவனும் இந்த வார்த்தையை சொல்வான் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்வான் இங்கு பிள்ளைகள் அல்ல அவர்களது தகப்பன்மார்கள் கூட இந்த வார்த்தையை சொல்லுவது இல்லை நம்முடைய தத்துவங்கள் சரியாகத்தான் இருக்கின்றன ஆனால் தவறான ஒரு மனோநிலையில் இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை அங்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள் இதை பல பேர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என் நாடு பெரியது என்றால் எப்போதுமே பெரியது என்று சாதித்து கொண்டே இருப்பார்கள் தத்துவத்தில் பெரிய கருத்துக்கள் இருக்கலாம் நடைமுறையில் சில அவமானங்கள் இருந்தால் அதை ஒப்புக்கொள்ளுகிறவன் தான் உண்மையாகவே மேலே வர முடியும் நம்முடைய மக்கள் செய்த தவறுகளையும் கூச்சமில்லாமல் பதிவு செய்ய வேண்டும் என்கிற நேர்மை அவர்களிடத்தில் இருந்தது ஏன் இந்தியா வீணா இவ்வளவு தத்துவம் பேசுகிற நாடு ஞானமுடைய ஒரு நாடு உலகிற்கே ஞானம் அளிக்கக்கூடியது என்று பாரதிய சொன்ன நாடு ஏன் கீழே போனது எழுதுகிறார்கள் சொல்லுகிறார்கள் பிரபுத்துவ வெறி பிடித்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டு பாமர மக்களை தங்கள் காலின் கீழிட்டு மிதித்து கொடுமைப்படுத்தினார்கள் காலப்போக்கில் அந்த ஏழைகள் தாங்கள் மனிதர்கள் என்பதையே மறந்து விட்டார்கள் பெருவாரியான மக்களை சில பிரபுத்துவ முதலாளித்துவ அறி அறிவு திறன் உடைய சில பேர் வலிமையுடைய சில பேர் ஏறி உட்கார்ந்து கொண்டு நசுக்கினால் எங்கிருந்து பலசாலிகள் தோன்ற முடியும் நடைமுறை சிக்கலை அவர்கள் விளக்கி சொல்லுகிறார்கள் தங்களை பிறவி அடிமைகள் என்று அவர்கள் என்ன தொடங்கிவிட்டார்கள் விறகு வெட்டவும் தண்ணீர் இறைக்கவும் மட்டுமே நாம் பிறந்தவர்கள் என்று நம்பத் தொடங்கிவிட்டார்கள் இதற்கு பரம்பரை காரணங்களை வேறு பட்டியல் போடுகிறார்கள் இந்த இடத்தில் தான் நீங்கள் விவேகானந்தருடைய ஞான கனலை பார்க்க வேண்டும் சிலர் ஜாதியால் தாங்கள் உயர்ந்தவர்கள் பரம்பரையால் தாங்கள் பெரியவர்கள் எனவே பரம்பரை காரணங்களால் பரம்பரை வழியாக மட்டுமே அறிவும் ஞானமும் வர முடியும் என்று பெருமை கொண்டிருந்தவர்களை கடுமையான சொற்களால் கண்டிக்கிறார்கள் விவேகானந்தர்கள் பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு தமிழ் மண்ணில் விவேகானந்தர் என்ற ராமகிருஷ்ண மடத்தின் பதிப்பை எடுத்து படியுங்கள் என் வார்த்தையால் அதை நான் படிக்க விரும்பவில்லை எடுத்து படித்து பாருங்கள் தங்களை உயர்வாக சொல்லி கொண்டவர்களை எவ்வளவு கடுமையாக சாடுகிறார்கள் விவேகானந்தர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேர்மைதான் பலரிடத்திலே இருப்பதில்லை நம் மதம் உயர்ந்தது தத்துவம் உயர்ந்தது ஆனால் இங்கு மனிதர்கள் கீழாக நடந்து கொண்டு விட்டார்கள் என்பதை சொல்லுவதற்கு ஒரு மனசாட்சி வேண்டும் அல்லவா அந்த இந்தியாவின் மனசாட்சியாக விவேகானந்தர் பேசிய பேச்சு அந்த கும்போகோணத்து பேச்சு நமது ஏழைகளும் தாழ்த்தப்பட்ட இந்த பாமர ஜனங்களும் தான் உண்மையில் தாங்கள் யார் என்பதை கேட்கவும் அறிந்து கொள்ளவும் வேண்டியிருக்கிறது ஜாதி குலம் பலம் பலவீனம் போன்ற எவ்வித பாகுபாடும் தங்களை அவர்கள் உணர வேண்டிய காலம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதை நிறுத்தச் சொல்லுகிறார்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் அமெரிக்க சர்வசமய பேரவையில் அவர் பேசும்போது ஒரு நீக்ரோ ஒருவரை சந்திக்கிறார் கருப்பினத்து இளைஞர் அவர் பலவிதமான சிக்கல்கள் உள்ள குடும்பத்திலிருந்து வெளியில் வந்திருக்கிறார் பரம்பரை காரணங்கள் என்பதெல்லாம் அல்ல அவர் எப்படி அறிவாளியாக மாறினார் என்று கேட்கிறார் எனவே பரம்பரையாகவே ஒரு சிலர் தாழ்த்தப்பட்டவர்கள் பரம்பரையாகவே ஒரு சில பேர் உயர்த்தப்பட்டவர்கள் என்று பேசுகிற பேச்சு அர்த்தமில்லாத பேச்சு இந்த மன வசியத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்கிறார் வி ஆர் ஹிப்ரோடைஸ்ட் டோட்டலி ஹிப்ரோட்டை அதாவது இந்த உயர்ந்த இடத்துல பறந்தாதான் உயர்ந்தவனாக இருக்க முடியும் தாழ்ந்த இடத்துல பிறந்தவன்லாம் தாழ்ந்தவனாக இருக்கணுங்கிற கொடிய மனநோயை அவர்கள் கடுமையாக தாக்கி பேசுகிறார்கள் பக்கம் தொண்ணூற்றி மூன்றிலே நீங்கள் அதை பார்க்கலாம் இப்போது உடனே அப்படியானால் ஜாதி சீர்திருத்தம் என்று பேசுகிற சீர்திருத்தவாதிகள் அதுவும் தமிழகத்திலே அது கையோங்கி இருக்கிற ஒரு பகுதி அந் அதை பேசுகிறார்கள் இந்த சீர்திருத்தம் பற்றிய கடினமான கேள்விகள் இந்த இடத்தில் இயல்பாகவே எழுகின்றன இதற்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்கிறார் உங்கள் ஜாதிகளிலோ சமூக சீர்திருத்தத்திலோ நேரடியாக எனக்கு எந்த தொடர்பும் இல்லை நீங்கள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருங்கள் எதற்காக மற்றொருவனை மற்றொரு ஜாதியை நீங்கள் வெறுக்க வேண்டும் அல்லது தாழ்த்த வேண்டும் நான் போதிப்பது அன்பு 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 ஒன்றை மட்டுமே எங்கும் நிறைந்தது அந்த மகத்தான அந்த ஆன்மா மட்டுமே என்கிற ஒற்றைத்தன்மையை மனிதகுலம் அல்ல உயிர்குலம் முழுவதும் ஒன்று என்ற கருத்தை இந்த சொற்பொழிவில் அவர்கள் வலியுறுத்தி காட்டுகிறார்கள் ஆழமான பல உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை சொல்லுகிறார்கள் வேதம் வேதாந்தத்தின் மேன்மையினை பேசி ஆனால் அதை பேசுகிறவர்கள் தங்கள் நடைமுறையில் சமூகத்தை எப்படி தாழ்த்தி இருக்கிறார்கள் என்பதையும் விமர்சித்து அதற்காக சீர்திருத்தவாதிகள் கருத்தை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது சீர்திருத்தம் எந்த வகையிலும் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது உண்மை ஞானம்தான் ஏற்படுத்தும் என்கிற மிக மிக உன்னதமான கருத்தை இந்த கும்பகோணம் சொற்பொழிவில் அவர்கள் விளக்குகிறார்கள் சீர்திருத்தவாதிகள் சடங்குகளை உடைத்து பேசுவதால் மட்டுமே ஒரு தேசத்தில் மாற்றம் வந்துவிட முடியாது அடிப்படை சிந்தனை போக்கில் மாற்றம் நிகழ வேண்டும் நாம் எல்லோரும் உயர்ந்தவர்கள் பரபிரம்மத்தின் தன்மை உடையவர்கள் நம்முடைய இலக்கியங்கள் நூல்கள் எதை காட்டுகிறதோ அதை நோக்கி போக வேண்டும் பிறவியால் உயர்ந்தவன் என்று பேசுவதை கேலி செய்கிறார்கள் காடினல் பிரபு என்ற ஒருவர் தன் மூதாதையர்கள் யார் என்று கண்டுபிடிக்க நிறைய செலவு செய்தார் கடைசியில் அவர்கள் கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் என்று தெரிந்து வெட்கப்பட்டார் எனவே உங்கள் மூதாதையர்கள் பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்காதீர்கள் நீங்கள் உண்மையான பரபிரம்ம அனுபவம் என்கிற ஞான நிலை நோக்கி வந்தால் அப்போதுதான் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை இந்த சொற்பொழிவின் மூலம் நம்முடைய மனதிலே பதிய வைக்கிறார்கள் எந்த ஒரு ஜாதியும் தனிப்பட்ட முறையில் உயர்ந்தது என்பது கிடையாது தாழ்ந்தது என்பது கிடையாது தத்துவத்தின் அடிப்படையில் தகவான ஞானத்தை பெறுவதன் மூலம் எல்லோரும் உயர்ந்தவராக இருக்க முடியும் என்கிற கருத்தை தூய்மை பண்பாடு இவற்றை உடையவர்கள் உயர்ந்த நிலை பெறுகிறார்கள் என்கிற இந்திய தத்துவ கோட்பாட்டை உலகிற்கு ஞானத்தை போதிக்கின்ற உண்மையினை இந்த கும்பகோணம் சொற்பொழிவின் மூலம் சுவாமி விவேகானந்தர் விளக்கி அருள்கிறார் தயவு செய்து அந்த பகுதியை நாம் படித்து உண்மையான ஞானத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய பணிவன்பான விண்ணப்பம்